கோபம் தீர என்ன வழி என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். ஆன்மீக குடும்பத்துக்கு கோபம் ஆகாது இல்ல, அப்ப இந்த கோபம் தீருது. சுகபெருமர் தேவா, சுகபெருமரிஷி அவர்களே, இந்த பாவி ஏற்று அருள் செய்ய என்ன என்ன நோய் தீரும்? மறுபடி சுகபெருமர் தேவ சுகபெருமர் தேவா எப்படின்னு கேட்டால் என்ன ஏற்படும்? பண்புல புத்திரபாய்க்கு உண்டாகும். சுகபெருமர் தேவா, இந்த பாவி ஏற்று அருள் செய்ய என்ன என்ன ஏற்படும்? பிள்ளைகள் திருமணம் உண்டாகும். திருமணம் நல்லபடி நடக்கும். ஓஹோ, அப்போ அவர் என்ன செய்வார்னா, நீ எதை விரும்புகிற மகளேன்னு கேட்பார். என் மகளுக்கு 22 வயசாச்சு, பண்புள்ள கணவன் ஆமையனா, அருள் செய்கிற மகளே என்ன என்ன வேணும்னு கேட்பேன். எதை வேணும்? அவங்க போகிற போக்கில் மழை தூள் பண்ணிட்டுப்பாக்க 3000 கோடி மைலுக்கு புயலாக அடிக்கும். அப்பா அப்பாப்பா, என்னடா எனக்கு அந்த ஆற்றலை பற்றி சொல்லவே வாய் இல்லை. அப்படி லேசாக மூச்சு விட்டால் போதும், மூச்சு விட்டால் 3 கோடி மைலுக்கு 30 கோடி மைலுக்கு புயலாக பாரும். இவ்வளோ பெரிய வல்லமுள்ள ஆசான் ஞானிகள் எதை வேணாலும் செய்வார்கள். ஒன்றே ஒன்று மட்டும் கேட்டால், அடியனுக்கு ஞானம் சித்திக்க வேண்டும், அடியனுக்கு மரணமில்லா பெருவாள் பெறுவேன்னா கண்ணாடியை தூக்கிட்டு பார்ப்பான். யாராவே இவ்வளோ பெரிய கேள்வி கேட்குறேன். உன்னால் முடியாததில்லை, உம்மால் எதையும் செய்ய முடியும். இந்த வாய்ப்பு எனக்கு ஏன் இருக்கக்கூடாது? அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், மரணமில்லா பெருவாள் பெற வேண்டும் என்று உன் திருவடியை கேட்கிறேன். உன் ஆட்சியை பெற விரும்புகிறேன். எனக்கு நீ அருள் செய்தான வேண்டாம். அப்போ தான் ஓஹோ பெரிய விஷயம் கேட்குறான். அப்போ அதுக்கு பொல்லாத காம தேகம் இருக்கையா, அந்த காம தேகம் விடுபடாமல் உனக்கு அதுலேருந்து இந்த வாய்ப்பு கிடைக்காதுன்னா அதுவும் ஆசியால் இந்த பொல்லாத காம தேகத்தை உடைத்தெறிவேன். உன் திருவருள் ஆசியால் என்னிடம் இருக்க அந்த கொனைக்கெடுகளை எல்லாம் பொடி பொடியாக்குவேன். உன் ஆசியால், உன் அருளாசியால். ஆக அவர் நினைத்தால் ஞானம் சித்திக்கும், சினம் தீரும், உடல் ஆரோக்கியம் உண்டாகும், பெருந்தன்மை வரும். நான் இப்போ நம்ம வீட்டில் யாராவது ஒரு நிகழ்ச்சி நடக்கும், சம்மந்தமே இல்லாத உங்கத்தான் சாப்பிட்டுட்ருப்பான். அப்படியே சராசரி மனுஷன் நினைப்பான், ஏடா ஒரு சாப்பாடு 30 ரூபா போருகின்ற சாப்பாடு அவன் சாப்பிட்றான்னா சாப்பிட்டு போகிறான்டா. அவனும் நம்ம சகோதரன் தானே, நம்ம பிள்ளை தானே, சாப்பிட்டு போகட்டும்டா. சாப்பிட்டுட்டு போகட்டும்னு நினைக்கிறதுக்கே எவ்வளோ புண்ணியம் செய்யணும். இந்த பெருந்தன்மை வருமா உனக்கு? இந்த பெருந்தன்மை யாருக்கு வரும்? புண்ணியமான ஆசி இல்லாமல் இந்த பெருந்தன்மை வரவே வராது. சரி, மன்னிக்கிற மனப்பான்மை யார் எப்படி வரும்? மன்னிக்க மனப்பான்மை சின்ன விஷயமா? ஒருத்தன் குற்றம் செஞ்சால் மன்னிக்கிற மனப்பான்மை, திருவுள் துணை இல்லாமல் மன்னிக்கிற மனப்பான்மை வரவே வராது. பள்ளிக்கு பள்ளி, அட்டிக்கு அட்டி, ஒதைக்கு உதம்மா. அடே, இது பாவத்தின் சின்னம்டா, இது ஒரு நரகத்தை தள்ளிவிடம்ப்பா. இந்த அறிவு திருவுருள் துணை இல்லாமல் வரவே வராது, சுட்டு போட்டாலும் வராது. ஆக பள்ளிக்கு பழி வாங்குதல் சினம், அதே சமயத்தில் ரோபித்தனை தீர்தல், பெருந்தன்மை விட்டு கொடுத்தல், சாந்தம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.